வெல்கம் பேக் டு ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபுடிஷ் என்னைக்கான வீடியோ நம்ம பற்றி பார்க்க போறோம்னா பாட் ட்ரேடிங் வந்து ஸ்கேம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குரூப் நல்லா ப்ராஃபிட் எடுத்துரும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரயில்கி வீடியோ லாஸ்ட்டா அப்டேட் பண்ணணும் லாஸ்ட் வீக் சோ அது போட்டு ஒரு த்ரீ டேஸ்லேயே எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்துச்சு ஒரு சப்ஸ்கிரைபர் இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணியிருந்தார் அவங்க சென்ட் பண்ண அந்த வீடியோல ரயில்க்கு வந்து ஸ்கேம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லை எது வந்து உண்மைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராப்பரா ஸோ அந்த இருந்தாங்க தான் இந்த ஒரு வீடியோ பர்டிகுலராக அந்த வீடியோக்கான ஒரு ஒருப்ளையா மட்டும் இல்லாம காமனாகவே பாட் ட்ரேடிங்னா என்ன அதுக்கான ஒரு ரிப்ளைவாக தான் அந்த வீடியோ இருக்கும் அண்ட் ராயல் கியூ பற்றி அவங்க பேசுனதால அதுக்கான ஒரு ரிப்ளைவாகவும் இந்த வீடியோ இருக்கும் பாட் ட்ரேடிங் பண்ணலாமா வேணாமா இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க இல்லை கன்ஃபியூஷனில் ஆசோலேஷனில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவாக கிளாரிஃபிகேஷன் வீடியோவாக இருக்கும் வித் நோ ஃபர்தர் டீலே வி கேன் ஸ்டார்ட் த வீடியோ இதெல்லாமே கோடில் தான் ஒர்க் ஆகுது ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக டூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு அந்த யூடியூபர் சொன்னது கரெக்டு பாட் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அதாவது அதுக்கான செட்டிங் என்ன கொடுக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் இந்த பாட் பார்ட்ரேடிங் எக்ஸாக்ட்லி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிதமாதிரி சொல்லணும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் அலாரம் வைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி செவன் தேர்ட்டி கால அலாரம் வைக்கிறீங்கன்னா டெய்லி அது அடிக்கும் நீங்கள் தூங்குறீங்க தூங்கலை அது அதுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கு கொடுத்தப்பட்ட வேலையை அது செஞ்சிட்ருக்கும் அது எவ்ரிடே ஸோ இதை ரிப்பீட்டாக போயிட்டே இருக்கும் இதே தான் பாட் பட் பாட்டில் என்ன பண்ணுது ட்ரேடிங் நம்ம பண்ணுறதை அது பண்ணுது அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ கமெண்ட் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற அவுட் புட் தான் உங்களுக்கு பாட் கொடுக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறோமோ அதுதான் அந்த பாட் பண்ண போது பட் நம்மளால் ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தான் அதை ட்ரேடிங் பண்ண முடியும் பட் பாட்ஸால் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் எல்லா டேஸும் அதனால் டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் ஒர்க் பண்ண முடியும் இந்த ஒரு அட்வான்டேஜ் தான் நிறைய பைசா இருக்கவங்க டே ரேடிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இதை பண்ணுறாங்க பட் பைசா கம்மியாக இருக்கவங்க இதை போன அவசியம் இல்லை பைசா கம்மியாக இருக்கவங்க நீங்கள் டேட் ட்ரேடிங் பண்ணியே எடுக்கலாம் இதெல்லாம் ஆனால் அதில் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு பாட் ட்ரேடிங் ரிலேயபிள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஸோ இந்த பேசிக்காக இந்த பாட் ட்ரேடிங்லாம் அளவுக்கு ரியலேபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஏன்னா மெனுவல் ட்ரேடை விட பாட் ட்ரேட் ரிலேயபிள் இல்லைன்னு அவர் சொல்கிறது கண்டிப்பாக தப்பு ஏன்னா மேனுவல் ட்ரேட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இப்போ நான் ஒரு ஆயிர ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆயிரத்தி அறுபது இல்லை ஆயிரத்தி நூறுரூவா வரப்பா நான் விற்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க ஓகேவா பட் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு விற்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வச்சிருப்பீங்க ஏதாவது ஒர்க் வரும் இல்லை உங்களால் கான்சென்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்க முடியாது எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது முடிவு வரைக்கும் வெயிட் இருப்பீங்கன்னு தெரியாது நீங்கள் டக்குன்னு அங்கே போய்ட்டு ஒர்க் இங்கே வரத்துக்குள்ளே இங்கே ட்ரேடு முடிஞ்சு மேலே பம்ப் ஆகி டம்ப் ஆகிருக்கும் அந்த ரேட் ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட்டுக்கு உங்களால் விற்க முடியாது ஒன்று ஒன்று எல்லா நேரமும் உங்களால் வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதுக்கப்புறம் இன்னமும் ஏறுமா ஏறுமா நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மூணு விஷயங்களும் பாட்டில் நடக்காது நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இல்லை டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ஒன்று நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை சேல் பண்ணிவிட்டு அடுத்த காயின் திரும்ப பை பண்ணிடுவோம் உங்களுக்கு இங்கே பேனிக் சேல் குறையே போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனிக் செல் இருக்காது ஹை ப்ராஃபிட் வரைக்கும் வெயிட் பண்ணாது ப்ராஃபிட் எடுத்து கொடுத்தா தான் உங்களுக்கு க்ளோஸ் ஆகும் அது வரைக்கும் க்ளோஸ் ஆகாது ஸோ இதில் லாஸ் இல்லை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வாங்கின ரேட்டை விட கம்மியாக இந்த ஸ்ட்ராட்டஜி அதாவது பாட் ஸ்ட்ராட்டஜில் விற்கவே விற்காது பட் நம்ம பண்ணால் பண்ணாதான் உண்டு பட் பாட்டாக எந்த ட்ரேடுமே க்ளோஸ் பண்ணாது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு கீழே க்ளோஸ் பண்ணாது நீங்களா க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ரூபாய்க்கு ஆயிரரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட் வர வரைக்கும் அது எத்தனை நாளாலும் சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணுவோம் பாட் ட்ரேடிங் ரிலேபிள்னாலும் சொல்றாங்க இல்லையா இதுல ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்கு ஓகேவா இதெல்லாம் நம்ம செட்டிங்ஸ் கொடுக்கணும் இந்த இத்தனை பெர்சன்ட் வந்தால் எனக்கு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அண்டு கீழே போச்சுன்னா கால் பேக் அதாவது ஒரு வேளை டம்ப் ஆச்சுன்னா இத்தனை டைம் கால் பேக் பண்ணி எடு வாங்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தான் கொடுப்போம் ஸோ இந்த பாட் ரன் ரன்னாக்கிறதுக்கான ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் இன்புட் நம்ம தான் கொடுக்குறோம் யூசர் தான் கொடுக்குறோம் ஸோ அந்த யூசர் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான காயின்ஸை வாங்குகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் சில பேர் டிஃபால்ட் செட்டிங் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்போக் பண்ண அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்காது ஸோ செட்டிங் பொறுத்து தான் ப்ராஃபிட் அண்ட் அதே யூடியூபர் அகைன் சொல்லிருப்பாரு ராயல் கியூ வந்து லெஜிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அகைன் அதுல மென்ஷன் பண்ணிப்பாரு ஓடிவோ நான் பார்த்தேன் இது எனக்கு லெஜிட் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிருப்பாரு ஸோ நான் இவங்களோட ஹோலாக இவங்களோட இவங்க ஹோல் கான்செப்ட் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க இதை பற்றி படித்தேன் ஈவன் நானும் ஒரு ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் வரைக்கும் இந்த ராயல் க்யூ இல்லை இந்த பக்கம்லாம் போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வெயிட் பண்ணேன் எனக்கு நிறைய ரெஃபரஸ் வந்துச்சு நான் அதுக்கிட்டே இருந்தாலும் தள்ளி தான் இருந்தேன் நமக்கு எதுக்கு வந்து இருக்க காசும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நானும் தள்ளி தான் இருந்தேன் அண்ட் இதோட பிரெயின் அப்படிங்கிறது குவான்டிட்டி ஸ்டாடர்ஜினா சொல்லியிருப்பார் எக்ஸாக்ட்லி அதுதான் மேத்தமெட்டிக்கல் ஆர்டர் தான் இதை பண்ணி ஆகணும் ஸோ அது அவர் சொல்லியிருப்பார் பட் அந்த மேத்தமெட்டிக்கில் அவருக்கு வந்து பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லைன்னு அவர் சொல்லியிருப்பார் டீஃபால்ட் செட்டிங்கை பார்த்துட்டு யாரும் அப்படி சொல்ல முடியாது நீங்கள் அதுக்குன்னு ஓன் செட்டிங் பண்ணால் தான் உங்களுக்கு இம்ப்ரெசிவாக தெரியும் அண்ட் ஓவர்வியூவா சும்மா பார்த்துட்டு அதில் இருக்க பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸை காலேஜில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துட்டு அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது நீங்களா பர்சனலாக யூஸ் பண்ணி வாங்கி ப்ராஃபிட் எடுத்து பார்த்தா தான் உங்களுக்கு அது அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும் நீங்கள் ஓவர்வியூவா பிடிஎஃப் பார்த்துட்டு பேசுறதுக்கும் அண்ட் ப்ராக்டிக்கலாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு பேசுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது அண்ட் இதை பற்றி அவர் கூகுளில் சர்ச் பண்ணப்போ அதாவது ராயல் கியூ ஸ்கேம் அப்படின்னு அவர் சர்ச் பண்ணப்போ எந்தவித டீட்டெயில்ஸும் அதை பற்றி இல்லை அதாவது ஸ்கேம் இருக்க மாதிரி எனக்கு எதுவும் தெரியலன்னு அவரையும் சொல்லிப்பாரு எஸ் ஸ்கேம் இருக்குது அப்படின்னா ஒரு விஷயத்தில் வந்து ஒரு விஷயம் தப்பாக இருக்குது சின்னதாக நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பக் இருக்குது இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் ஒர்க் ஆல்லைனா கூட யூடியூப்பில் போட்டு கிளீன் கிழிச்சிடுவாங்க ஸோ இவ்வளோ பெரிய ஆப் பைசா எல்லாம் பே பண்ணி அதை யூஸ் பண்ணுறாங்க அதில் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கும் அப்படி எந்தவித பிரச்சனையும் எந்த ஆன்லைன்லையும் இல்லை அப்படின்னா கூகுள்லேயும் இல்லை அப்படின்னா அதில் ப்ராப்ளம் யாரும் ஃபேஸ் பண்ணலை அண்ட் இல்லை எல்லாருமே ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ ஏன் அதை பற்றி அவங்க ஸ்கேம்னு வெளில சொல்ல போகிறாங்க ஸோ எல்லாருமே அதில் ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஸ்கேம் மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஜென்ரலாக ஆன்லைன்லேயும் இல்லை கிடைக்காது அண்ட் அவர் இந்த ஆப் யாருமே யூஸ் பண்ணுற மாதிரி தெரில ஏன்னா இதை பத்தியா ஸ்கேம் பத்தின டீடைல்ஸ் இருந்து ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிப்பாரு தென் நான் கூகுள் வந்து சர்ச் பண்ணியிருந்தேன் இதை பத்தி வேற ஏதாவது வந்து இருக்கா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ராயல் க்யூ ரோபோட் ஸ்கேம் இந்த மாதிரிலாம் வந்து போட்டு பார்த்துருந்தேன் த்ரேடிங் பாட் ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரிலாம் பட் பெருசாக இந்த இன்ஃபோஸும் வந்து இல்லை இந்த ஆப் ஸ்கேம் இல்லைன்னு சொல்லி அந்த ப்ரூஃபும் கிடைக்கலாம் சொல்லியிருப்பாரு அதனாலேயே அவர் வந்து இதை யாருமே யூஸ் பண்ணலையோ அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு இந்த அப்ளிகேஷன் அந்த அளவுக்கு வந்து யாருமே யூஸ் பண்ணல ஒரு ப்ரூஃப் நானே எடுத்து காட்டுறேன் குரூப்ஸ் நிறைய இருக்கும் நான் ஜஸ்ட் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஸோ அந்த குரூப்ஸ் நிறைய இருக்கும் ஒரு ஒரு குள்ளயும் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க சிங் பண்ணிக்கலாம் இன்னொருத்தவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க அது நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் மாதிரி இதுக்குள்ளே குரூப்ஸ் இருக்கு சர்க்கிள்குள்ளே ஜஸ்ட் நான் ஏதாவது சர்க்கிள்குள்ளே போறேன் ஓகேவா ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹோஸ் சர்க்கிள் இருக்கு நான் அதுக்குள்ளே போகிறேன் இதில் இருக்க மெம்பர்ஸ் மட்டுமே ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சாரி எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அண்ட் அடுத்திருக்க குரூப் போகிறேன் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப்லேயுமே பதினேழாயிரம் இருபதாயிரம் எட்டாயிரம் இந்த மாதிரி எல்லா குரூப்லேயுமே மினிமம் இருக்காங்க அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் கூட இருக்காங்க குரூப்ஸில் ஸோ யூஸ் பண்ணவே இல்லை நிறைய பேர் அப்படின்னு சொல்கிறது இங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய பேர் ராயல் கியூ யூஸ் பண்ண சொன்னதுக்கு இதுதான் ஆன்சர் ஸோ உள்ளே நிறையா குரூப்ஸ் இருக்குது ராயல் க்யூ யூஸ் பண்ணனால் மட்டும் தான் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும் ஸோ இத்தனை பேர் யூஸ் இருக்கப்போ யாருக்காவது பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்க ஓப்பனாக வெளியே சொல்லியிருப்பாங்க

ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அதாவது ப்ராஃபிட் டேக் ரேஷியோ ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் கம்மியாகிறப்போ அது எடுக்கும் ஸோ இந்த ப்ராஃபிட் கால் பேக்கில் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அப்படின்னு இருக்கும் இதுதான் அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஸ்ட்ராடஜி அவர் சொல்லியிருப்பார் ஸோ டிஃபால்ட் ஸ்ட்ராஜஜியில் அப்படி இருக்கும் பட் நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க இல்லை மற்றவங்களோட ஸ்ட்ராட்டஜி சிங் பண்ணி காப்பி ட்ரேடிங் பண்ணுறிங்க அப்படிங்கிறப்போ அந்த காப்பி ட்ரேடிங் நான் போய்ட்டு இருக்குது நான் காமிக்கிறேன் ஸோ இதோட ட்ரெட் செட்டிங் பண்ணிங்கன்னா பர்சன் இருக்கும் ஒன் பர்சனில் கால் பேக் பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்ட் ஸோ இது நீங்கள் செட் பண்ணுறது தான் எனக்கு பத்து பர்சன்ட் மேலே போயிட்டு இத்தனை பெர்சன்ட் வாங்க தான் நம்ம செட் பண்ணுறோம் அந்த குறைற பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீயானு அவர் அது டிஃபால்ட் இருக்குது பட் அந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம் ஜீரோ கூட செட் பண்ணிக்கலாம் ஸோ அவர் டீஃபால்ட் செட்டிங் மட்டும் பார்த்துட்டு பேசியிருக்காரு அந்த செட்டிங் நம்ம ஆல்டர் பண்ண முடியும் அதை ஆல்ட்ரு பண்ணால் ப்ராப்பரான ப்ராஃபிட்டும் கிடைக்கும் இந்த செட்டிங்ஸ் ஆல்ட்ரு பண்ணாலும் ப்ராஃபிட் கிடைக்காதான் கேட்டால் ப்ராஃபிட் கிடைக்கும் பட் நீங்கள் செட்டிங் சேஞ்ச் பண்ணி கிடைக்கிற ப்ராஃபிட்டோட இது உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் டே பை டே சில சில செட்டிங் சேஞ்ச் பண்ணி தான் இருக்கேன் ஸோ எனக்கு இந்த ஒரு டென் டேஸில் ப்ராஃபிட்ஸ் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது டாலர் வந்திருக்கு இந்த ஒரு லெவன் டேஸ் கிட்ட ஸோ செட்டிங் ஒரு செட்டிங்காக நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண பண்ணால் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டாலர் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டாலர் கிடைக்கும் நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணாலே நீங்கள் இந்த பாட்டெல்லாம் விட்டுருங்க நீங்கள் மெனுவலாக டே ட்ரேடிங் கிரிப்டோவில் பண்ணாலே உங்களுக்கு சில நாள் முப்பது நாள் நாற்பது காலம் ப்ராஃபிட் கிடைக்கும் சில நாள் ப்ராஃபிட்டே கிடைக்காது ஸோ மார்க்கெட் எப்படி இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டே ஸோ அதே தான் பாட்டுக்கும் நீங்கள் பண்ணுறதா பாட் பண்ணுது ஸோ பாட் எல்லா நேரமும் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்க முடியாது நீங்கள் மெனவெல்லாம் பண்ணால் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமோ அதே தான் உங்களுக்கு பாட் கிடைக்க கிடைக்கப்போது பட் அதை கண்டினியூஸாக சைன் நடக்கிறதுக்காக தான் நம்ம பாட் யூஸ் பண்ணுறோம் நீங்கள் அந்த கீ வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு லூப் ஹோல் மாதிரி தான் இந்த பாட் வந்து உங்களோட இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டை ஃபுல்லாக பண்ண முடியும் அண்ட் அகைன் ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாரு பினான்ஸோட அண்ட் ஹூபியோட இது வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அதுக்காக இது வந்து பினான்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தமும் கிடையாது அண்ட் இந்த யூஸ் பண்ணால் அவங்க பினான்ஸ் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிரும் பினான்ஸ் அக்கௌண்ட் ஃபுல்லாக இவங்களால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு அவர் அஸ் அ சாஃப்ட்வேர் டெவலப்பராக அஸ் அ சிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு ஏபி நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நம்ம செக்யூரிட்டி பர்மிஷன் கொடுக்கும் என்னென்ன பர்மிஷனால் நீங்கள் டிக் அடிக்கிறீங்களோ அதை மட்டும்தான் அதுக்கு பர்மிஷன் மற்ற பர்மிஷன் அதால் பண்ண முடியாது ஸோ அவர் சொன்ன சின்ன திருத்தம் ஃபுல் அக்சஸ் பண்ண முடியாது நம்ம ராயல் கியூ ஏபிஐ இன்டெகிரேட் பண்ணப்பே அதுல நம்ம செட் பண்ணியிருப்போம் ஸோ ஸ்பாட் மட்டும் மட்டும்தான் பர்மிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ தட் இந்த ராயல் கியூவால என்ன பண்ண முடியும்னா பணம் ஃபுல்லாவே உங்களோட பினான்ஸில் இருக்கும் இந்த ராயல் கியூங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க இது உங்க பினான்ஸை கனெக்ட் பண்ணி அங்கே யூஎஸ்டிடியா நீங்க வாங்கி வச்சிருக்கத வச்சு ஒரு கிரிப்டோ வாங்கும் ஸோ வாங்கின கிரிப்டோ அசட்டை எப்போ ப்ராஃபிட் வருதோ அப்போ அகைன் வித்துட்டு யுஎஸ்டிடியா வச்சுரும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் பினான்ஸில் யூஎஸ் டாலர்ஸ் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா இந்த வாங்குறது விற்கிற கமாண்ட் மட்டும்தான் ராயல் கியூலேருந்து அங்கே போகும் ஸோ ராயல் இருக்க பர்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்டிடியா இருக்க அந்த ஒரு அசெட்டை அதை வச்சு ஒரு கிரிப்டோ காயின் வாங்க முடியும் அந்த கிரிப்டோ காயினை திரும்ப விற்க முடியும் இந்த வாங்கிறது விற்கிறது ப்ராஃபிட் எடுக்கிறது இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பினான்ஸில் மட்டும்தான் நடக்கும் ராயல் கியூ கமாண்ட் ஆப்ரேட்டர் அதுதான் ஸோ அந்த கமாண்ட் கொடுக்கறது மட்டும்தான் இது இது உங்களுக்கு இன்னும் மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த லைட் தான் வந்து பினான்ஸ்னு வச்சுக்கோங்க ஸோ அதுதான் பினான்ஸ் என்னோடய ஃபோன் தான் ராயல் க்யூன்னு வச்சுக்கோங்க அந்த லைட் உங்கள் தான் இருக்கும் ஓகேவா அது என்ன பண்ணணும் எப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா இதுதான் ராயல் கியூ சிம்பிளாக உங்களுக்கு புரிதமாதிரி சொல்லணும்னா அதுதான் ஸோ ராயலுக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகுது பினான்ஸ் அக்கௌண்ட் உங்ககிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து எந்த பைசாவும் வெளியே போகாது உள்ள வராது ஃபுல் அண்ட் ஃபுல் அது யுஎஸ்டிடியாக இருக்கும் இல்லை கிரிப்டோவாக இருக்கும் மற்றபடி அது எங்கேயுமே போக போகிறது இல்லை அண்ட் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஏபிஐ நம்ம செட்டப் பண்ணுறப்ப பர்மிஷன் ஸ்பாட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ மற்ற பர்மிஷன்லாம் ரிவர்வ் பண்ணி தான் நம்ம வந்து கனெக்டே பண்ணுறோம் ஸோ ஏபிஐ இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஃபுல் அக்ஸஸ் கிடையாது நம்ம மற்ற அக்சஸ்லாம் ரிவர்வ் பண்ணிட்டு ஸ்பாட் பர்மிஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்குறோம் அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மேஞ்சராக இந்த விஷயந்தாங்க இதுக்காக தான் எல்லா யூடியூபர்ஸும் இது வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க டேரெக்டாக நீங்கள் ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க அதை ஏன் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வர ப்ராஃபிட்டோட இல்லை ரிவார்ட் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் இது ப்ராஃபிட் அண்ட் ரிவார்டு ரெண்டுமே இருக்கு ஒரு ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ இதை ஒரு விளம்பரம் மூலமாக ஒரு ஆட் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணி கஸ்டமர்ஸ் வர வைக்கிறது இவங்க ஃபாலோ பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வி ஒன்னாக இருப்பீங்க உங்களுக்கு கீழே நீங்கள் மூணு பேரை மெம்பராக ஜாயின் பண்ணிவிடுறீங்கன்னா நீங்கள் வீ ப்ரமோட் ஆவீங்க வி த்ரீ போகிறப்போ அந்த மூணு பேருக்கு கீழே இன்னும் இருபது பேர் வந்துருப்பாங்க ஸோ அப்படி போகிறப்ப அவர் சொல்லியிருப்பார் தேர்ட்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுக்குறாங்கன்னு அது தேர்ட்டி டு செவன்ட்டி கிடையாது டுவெண்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ராஃபிட் தான் ரிவார்ட் தான் கொடுக்குறாங்க அண்ட் டீம் ரிவார்ட் நிறைய அழுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது டீம் ரிவார்ட் அவ்வளோலாம் வராது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒன்று ப்ராஃபிட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு இப்போ நூறுரூவா எடுக்கிறாங்கன்னா அதுலேருந்து ஒரு இருபது பைசா இருபத்தி பைசா அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஒரு ஒரு ட்ரேடுக்கு ஆக்சுவலி ரிவார்ட்லாம் வரலன்னு சொல்ல ரிவார்ட் வருது பட் ரொம்ப 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 கம்மியான ஒரு அளவு தான் வருது ஸோ உங்களுக்கு கீழே ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அது வரைக்கும் நார்மலான ப்ராஃபிட் தான் ரிவார்ட் தான் வந்துட்டு இருக்கும் ஸோ ரிவார்டை விட இல்லை ப்ராஃபிட் தான் நீங்கள் அதிகமாக எடுக்க முடியும் அண்ட் இல்லை வி ஒன்லேருந்து வி சிக்ஸ் வரைக்கும் நிறைய லெவல்ஸ் இருக்குது அந்த ரிவார்டுக்கு ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்குள்ளே உங்கள் ஆயிலெலாம் முடிஞ்சிடும் ஸோ அளவுக்கு ஈஸியாலாம் அது இருக்காது அண்ட் இன்னொன்று இந்த ரெஃபரல் அப்படிங்கிறது இப்போ யார் தான் பண்ணலை இன்க்ளூடிங் தட் வீடியோ கிரியேட்டர் இன்க்ளூடிங் மீ ஸோ அந்த வீடியோ கிரியேட்டரே அவர் வீடியோக்கு கீழே இன்னொரு ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னோட ரெஃபர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பார் ஸோ இந்த ரெஃபரங்கிற விஷயம் யாராலுமே தவிர்க்க முடியாது ஸோ பெரிய யூடியூபர் லைக் எவ்வளோ பேர் யூடியூப் சரி இந்த டெக் யூடியூபர் தமிழில் இருக்காங்கல்லையா அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னா அதுக்கு ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ப்ராடக்ட்டான அஃபிலேட் மார்க்கெட்டிங் இது எம்எல்எம்னு சொல்லுவாங்க மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஸோ இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் இவங்களுக்கு கீழே இவங்க இவங்க கீழே இவங்க இவங்க கிளே இவங்க போகிறது ஒன்று அண்ட் நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறேன் அப்படின்னா அதை அஃபிலேட் கொடுத்தேன் அப்படின்னா என்ன மூலமாக அதை மார்க்கெட்டிங் பண்றேன் ஸோ எனக்கு சில பைசா வரும் லைக் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கினா எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வரும் இது அமேசான்லையும் நடந்துட்டு இருக்கு ஸோ இது ஒரு ஒரு கம்பெனியோட ஒப்பீனன் தான் ஸோ லைக் அமேசானும் அஃபிலேட் பண்ணுறப்போ இந்த ப்ராண்ட் பண்ணுறதை தப்பு இல்லை நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த கான்செப்ட் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் சேனலுக்கு வந்து பைசா கொடுக்கறது பதிலாக யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கே மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க பட் போனஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் அளவுக்குலாம் பெருசாக இருக்காது ஸோ பட் இருந்தாலுமே அவர் சொல்ல நான் அக்செப்ட் பண்ணுறேன் தமிழ் தெலுங்கு இந்த யூடியூப்ஸ் தான் அதை அதிகமாக ப்ரமோட் பண்ணிட்டுருக்காங்க இந்த ரெஃபரல்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை நான் ப்ராப்பராக அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில சேனல்ஸ் நான் பார்த்தேன் ராயல் கியூ அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் இது எதுவுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணவே தெரில இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் இங்கே கொடுத்திங்கன்னா இங்கே ரெண்டு ஒன்று மூணு நாள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது ஆக்சுவலி வந்து அவங்களுக்கு அந்த கான்செப்ட் எதுவுமே தெரில ராயல் கியூவில் என்னென்ன பண்ணணும்னு அவங்களுக்கு எதுவுமே தெரில பட் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே இது என்னத்தவங்க வந்து இன்ஸ்டால் பண்ண வச்சா நமக்கு பைசா வரும் அந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா சேனல்ஸ் அதை பண்ணுறாங்க ஸோ அதை நான் ஒத்துக்கிறேன் தான் ஸோ அதோடய ப்ராப்பரான ஒரு எசன்ஸை எடுத்துக்காமல் அதை வந்து ஷேர் பண்ணுறதில் எந்த யூஸ்மே கிடையாது அப்படி நிறைய சேனல்ஸ் ஷேர் பண்ணி 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 தான் இப்போ அந்த அளவுக்கு போயிடுச்சு அதோட நிலமை த ராயல் க்யூ பிளாட்ஃபார்ம் அஃபிஷியலி அனவுன்ஸ் தட் இட் டஸ் நாட் ப்ராமிஸ் டு ப்ரொடெக்ட் த பிரின்சிபல் ஹர்ஹா அப்படின்னா என்னென்னா ஃபோலாக வந்து பாஸ் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் உங்களோட பிரின்ஸ்பலுக்கு நாங்கள் எந்த விதமான ப்ராமிஸும் வந்து கொடுக்கல ட்ரேடிங்கில் லாஸும் வந்து நடக்கலாம் அப்படிங்கிறது வந்து இவங்களே திட்ட தெளிவாக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பிரின்ஸ்பல் ப்ராமிஸ் லாஸ் நடக்கலாம் அப்படின்னு அவர் இது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கிரிப்ட்டோ டே ட்ரேடிங் பண்ணுற எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் இன்னைக்கு டே ட்ரேடிங் பண்ணிங்கன்னால் அது இன்னைக்கு இன்றைக்கி பதினஞ்சாயிரம் கூட போகலாம் சில நாள் ஒன்பதாயிரம் எட்டாயிரம் வரலாம் பட் எட்டாயிரம் வரப்போ விற்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மார்க்கெட் டம்ப் ஆகலாம் அப்பாகலாம் என்னவா நடக்கும் சோ அந்த ஒரு விஷயம் தான் அங்க சொல்லியிருப்பாங்க பிரின்ஸ்பல் ப்ராமிஜ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பாட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு ரூபா குறைஞ்சா கூட அது விற்காது ஓகேவா பத்தாயிர ரூபாய்க்கு மேலே எத்தனை பர்சன்ட் ப்ராஃபிட் நீங்கள் செட் பண்ணிருக்கீங்களோ அது வர வரைக்கும் எத்தனை நாள் ஆனாலும் சரி எத்தனை இயர் ஆனாலும் சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணும் அண்ட் அதை வெயிட் பண்ணி அது எக்ஸிக்யூட் பண்ணுது இல்லையா அந்த சேலை அதுக்கு மட்டுந்தான் அது சார்ஜ் எடுக்கும் அதுவும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் ப்ராஃபிட் எடுக்கும் ப்ராஃபிட்லேருந்து அந்த ஒரு ஷேர் எடுக்கும் பாட்டுக்கான அந்த ஃபியூல் ஃபீ மாதிரி அது அண்ட் இதை சும்மா யாரும் அவங்க கொடுக்கல இதை சும்மா கொடுத்தா உங்ககிட்ட அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் இயருக்கு ஒன் டுவெண்ட்டி டாலர் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க லைசன்ஸ்க்கு ஸோ ஒரு இயருக்கு நீங்கள் ஒன் டுவெண்ட்டி டாலர் பே பண்ணி தான் இதை யூஸ் பண்ணுவீங்க ஸோ அளவுக்கு மேலே அதை எடுத்தால் தான் ரெகுலராக அதை யூஸ் பண்ணுவாங்க ஸோ ரெகுலராக அதை நேர்லி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் பீப்புளுக்கு மேலே அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ யாரும் ப்ராஃபிட் எடுக்காமல் அதை ரெகுலராக லைசன்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன்னு சொல்கிறேன் இதில் லாஸ் ஆகணும்னு சொல்லிப்பார் இதில் லாஸ் ஆகாது ஓகேவா நீங்கள் ரூபாய்க்கு வாங்கிட்டு அந்த காயின் ரேட் குறைஞ்சிடுச்சு நீங்களாக போய் எக் விற்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸே கிடையாது அது எப்போது ப்ராஃபிட் வருதோ என்றைக்கு வருதோ அன்றை வரைக்கும் அந்த அந்த ராயலுக்கு வெயிட் பண்ணும் அண்ட் அவர் இப்போ அந்த ராயல்கி பற்றி சொன்னார் இல்லையா அந்த பாட் வந்து இந்த மாதிரி எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பாட்டுக்கும் தான் இருக்குது ஸோ அவருக்கு பாட் ஸ்ட்ராட்டஜி பிடிக்கலன்னா எல்லா பாட்டுமே பிடிக்கலன்னு சொல்லிக்கலாம் சில பாட் சப்போர்ட் பண்ணி சில பாட் சப்போர்ட் பண்ணாது எனக்கு சரியாக படல சொன்னதில் நான் சில விஷயம் அக்செப்ட்டும் பண்ணிக்கிறேன் ஏன்னா சில யூடியூபர்ஸ் வந்து எந்தவித நாலேஜும் இல்லாமல் இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறங்குற பேரில் ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதனால் பேட் இம்ப்ரெஷன் இதுக்கு இருக்குது அது ஒரு விஷயத்தில் இதை பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் நமக்கு ஒரு பயம் வருது இத்தனை பேர் இதை ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா இப்போ ப்ரொமோட் பண்ணால் தான் இல்லை பைசா வருதா ப்ராஃபிட் அப்போ இல்லை வருதா வரலையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே அந்த பயம் இருந்துச்சு நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் எனக்கு அந்த பயம் போச்சு ஸோ இதை ஓத்தவங்களோட ஓன் ஒப்பினியன் ஐம்பதாயிரத்துக்கு மேலே அதாவது நிறைய பைசா இருக்குது ட்ரேடிங் நீங்கள் வச்சுருக்கீங்க கிரிப்டோ ட்ரேடிங் நீங்கள் வச்சுருக்கீங்க நான் மட்டும் இந்த மாதிரி பாட்ஸ் யூஸ் பண்ணுங்க ராயல் கியூ மாதிரி ஏன்னா இதில் நீங்கள் ஒரு காயின் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அது இதை குறையெல்லாம் ஏறலாம் ஸோ அது முப்பது மடங்கு முப்பது பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சாலும் பாட் வாங்க ரெடியாக இருக்கும் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பை அமௌண்ட் ஒன்று இருக்கும் அது வந்து ஒரு இருபது டாலருக்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காயின்கான ஸ்ட்ராட்டஜி ஒரு கிரிப்டோ காயின்கான ஸ்ட்ராட்டஜியே ஒரு ஐநூறு டாலர் வரைக்கும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரு நாலு காயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் டாலர் இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் பயங்கரமாக எடுக்கலாம் கம்மியான ஃபஸ்ட் பே அமௌண்ட் வச்சுட்டு கம்மியான கால் பேக் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அதாவது மார்க்கெட் குறையிறப்போ ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் குயிறப்பதான் என்ன வாங்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இல்லை அதிகமாக எடுக்க முடியாது ஸோ என்கிட்ட பைசா நிறைய இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி பாட்ஸ் ராயல் கியூ பாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பைசா கம்மியாக இருக்கவங்க நீங்கள் டே ட்ரேடிங்கே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் ஏன்னா கம்மியான பைசா வச்சுட்டு நீங்க வந்தாலும் ப்ராஃபிட்ஸ் உங்களால் அதிகமாக எடுக்க முடியாது உங்களுக்கு லாஸ் இருக்கும்னு சொல்லல பட் ப்ராஃபிட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்க முடியாது எந்த அளவுக்கு குறைஞ்சாலும் நீங்கள் வாங்க ரெடியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு விற்கிறப்ப ப்ராஃபிட் வரும் ஸோ ரெண்டு மடங்கு மூணு மடங்கு குறையிறப்ப வாங்கிட்டு அது எப்போ திரும்ப ஏறும்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது ரயல்க்கு பற்றி ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோஸ் மட்டும் பார்க்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரயிலுக்கு யூஸ் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் மீ யாராவது யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வீடியோ கால் பண்ணி அவங்க ஸ்க்ரீனை ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி என்னென்ன பண்ணுறாங்க எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் உண்மையிலேயே எடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் நீங்கள் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குறதோ இல்லை யூடியூப்பில் பார்க்குறது மட்டுமே கிடையாது ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கேயாவது பார்க்கணுமோ அதை அப்போ தான் உங்களுக்கு அது புரியும் அந்த கான்செப்ட் என்னென்னு புரியும் அண்ட் உண்மையிலேயே அது நம்பலாமா வேணாமான்னு உங்களுக்கு தெரியும் சிம்பிளி டூ யர் ஓன் ரிசர்ச் உங்களுக்கான ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள் அண்ட் நான் வந்து ரொம்ப ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஸ்லோ ஆன ஸ்டடியான ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒன் வீக்கில் எனக்கு ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்துருக்கு கரெக்டாக ஃபிஃப்டி டாலர்ஸ் இருக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ ஒன் வீக்கில் எனக்கு ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்திருக்குனா ஒன் மந்த்துக்கு இதே கம்மியாக போச்சுன்னா எனக்கு ஸ்ட்லோ ஆன ஸ்டடியாக தான் வந்துருக்கு நான் சொன்னேன் செட்டிங் நிறையா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கெட் டம்பில் இருக்கு நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு ஒன் டே ஃபிஃப்டி டாலர்ஸ் வந்துச்சு அடுத்த நாள் நாலு அடுத்த நாள் மூணு அடுத்த நாள் ரெண்டு அடுத்த நாள் ஒன்று அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு ஸோ எனக்கு மினிமம் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் டாலர் வரும் நான் உள்ளே போட்டுருக்குறது வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் தான் ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு எனக்கு ஒன் ஃபிஃப்டி டாலர் மந்த்லி ப்ராஃபிட் வருது பெரிய விஷயம் தான் ஸோ ஸ்லோ அண்ட் எனக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு லாஸ்ட் நான் இது வரைக்கும் பண்ணல ஓகேவா ஸோ நான் ரயில் சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ராண்ட் அம்பாசிடர் மாதிரி வீடியோ போகிற மாதிரி தான் எனக்கு நினைக்க நான் ஒன் ஆஃப் தி யூசர் உங்களை மாதிரி தான் நானும் நினச்சேன் இது ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு அப்புறம் நானும் இது என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ நானும் ஒன் ஆஃப் தி யூசர் அந்த யூசர் அப்படிங்கிற முறையில் நான் உங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டார் இல்லையா அந்த கேட்டதுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் ஸோ மற்றபடி எந்த யூடியூபரையும் அஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது ப்ராப்பராக என்ன இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவுமே ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேர்னிஸ்டே